I'm going to go to the hospital.
புதிய சூரியனுக்கு ரவீந்திரன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் புதிய சூரியனுக்கு. இப்போ 14வது வார்டு ரவீந்திரனுக்கு சீட்டு கிடைச்சதை பற்றி பொதுமக்கள்ங்கிற மாதிரில இந்த வார்டு மக்கள்ங்கிற மாதிரில உங்களுடைய கருத்து என்னங்க? அவங்களுக்கு சீட்டு கிடைச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லா செய்வாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்தாங்கன்னா எந்த குறை எதுனாலும் நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிடுறோம். சைக்கிளில் போவாப்ல, சைக்கிளில் போய் இந்த அதாவது இந்த சாலையில் இருக்கிற முள்ளு செடி இதெல்லாம் அப்பவுமே சைக்கிள் இருந்து வெட்டிட்டு இருப்பாங்க. இந்த இப்போ தான் செஞ்சுருக்காங்கல்ல, அதாவது எலெக்ஷன் ஒர்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடி, அது போக போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், அதுக்கு 2 வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஃபுல்லாக தண்ணியாக கெட்டி கிடந்துச்சு. அண்ணன் தான் அவங்களே அவங்க சொந்த செலவில், யாருமே அரசியல்வாதிகள் உள்ளே வரல ஏரியாவுக்குள்ளே, இவங்க தான் வந்து எங்களுக்கு தண்ணி மோட்டரு தச்சு அவங்க சொந்த செலவில் ஆளுக்கிட்ட பிரித்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பு எங்கள் இளைஞர்னியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வேட்பாளரில் எங்களுக்கு ரொம்ப சிறப்பு, நாங்களும் அவங்களுக்காண்டி கூட இருப்போம் அண்ணன் கூட. இளைஞர் முறையில் நீங்க வந்து உங்களுடைய கருத்து என்னென்ன, நீங்க அவங்களை பத்தி உங்களுடைய கருத்தை கொஞ்சம் நீங்க பதிவு பண்ணலாமே எங்க சேனலுக்கு. முதல்ல ரவீந்திரன் அவர்களுக்கு சீட்டு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா 25 வருட காலமா இந்த ஏரியால மக்களோட மக்களா பயணிக்கிறவரு, ரொம்ப எளிமையானவர், அவர் ஜெயிக்கிறதுக்கான முதல் படி, அதனால அவர் கட்டாயம் ஜெயிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் போன அதிமுக ஆட்சியில் வந்து மழைநீரில் வெள்ளம் தேங்கி இருக்கும்போது யாருமே எந்த இதுவுமே பண்ணலை, அப்போ இவர் தான் எல்லாம் இந்திரநாயர் மக்கள்கிட்ட கேட்டாலே தெரியும், அங்கே மோட்டர் அமைச்சு ராத்திரி பகலாக இருந்து பார்த்து அந்த மக்களுக்கு அவ்வளோ இது பண்ணியிருக்காரு. அதனால் மக்கள் ஜெயிக்கப்பாங்க வைப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெற்றி நிச்சயம், வெல்வது நாமே. ஆனால் இப்போ உங்களுக்கு நமக்கு சீட்டு, உங்களுக்கு நம்ம 14 வார்டுக்கு கவுன்சிலர் சீட்டு கிடச்சிருக்குது, எல்லாம் வார்டு மக்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சி. ஆனால் இப்போது நீங்கள் வந்து இந்த வார்டுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மக்களுக்கு வந்து சேவையாற்றுவீங்க, உங்களுடைய இது மனநலமை என்ன, நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் நம்ம கழகத்தோடைய இதுகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு இந்த சேனலை கொஞ்சம் பதிவு பண்ணுங்கண்ணே. நான் சாதாரணமாக சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது அனிதாநாச்சி வந்து எனக்கு வட்டச்செயலாளர் பதவி நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்தாங்க. முதல்ல எம்பி தேர்தலை சந்தித்தோம், அதிக வாக்கை இந்த வார்டில் ஜெயிச்சு அண்ணாச்சிக்கு பேர் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி இப்போ சாதாரண துண்டனாக ஒரு ஏழ்மையான துண்டனுக்கு அனிதாநாச்சி வந்து கவுன்சிலர் சீட்டை நம்பி கொடுத்துருக்காங்க. அண்ணாச்சிட்ட அந்த என் வெற்றியை, அதிகப்படியான வாக்குகள் வெற்றியை சமர்ப்பிப்பேன். ரெண்டாவது, 30 வருஷமாக நான் அந்த ஏரியாவில் பொது சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் தெரியாத மக்கள் கிடையாது, மக்களுக்கும் இன்னும் எல்லாரும் தெரியும். அடுத்து வந்து நான் வந்து என் சொந்த முயற்சியில் நிறைய தார் சாலைகள் அமைச்சிருக்கேன், நிறைய தெரியாத லைட்டுகளில் நிறைய போட்டு கொடுத்துருக்கேன், இது வந்து மக்களுக்கு தெரியும். என் சொந்த முயற்சியில் ஒரு 500 பேருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் மக்கள் தெரியும். அடுத்து இந்த கழக ஆட்சியில் என்னால் முடிஞ்ச என்ன பொதுநலத்திட்டங்களோ என்ன சேவைகளோ அனைத்தையும் செஞ்சு நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன்னு உங்களுக்கு தலைமையில் தெரியும். சீட்டு கிடச்சிருக்குங்கும் போது ஒரு எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், பொதுமக்களும் அதான் பதிவு பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த நல்லாட்சியோடு கூட நீங்கள் இதோடு கூட ஒத்துழைச்சி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க? தளபதி அவர்கள் நேர்மையான நல்லாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார், நானும் அவரை பின்பற்றி மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பின்பற்றி அவர்கள் எத்தனை
தொடர்ந்து திருச்செந்தூர் தொகுதியில் எப்படி 6 முறை செய்தாரோ அதே போல் நானும் அவர்களை பின்பற்றி அவர்கள் செய்த சேவை போல் நானும் செய்து அதை அவர்களிடம் நல்ல பேர் எடுப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்களுடைய சேவைகள் நீங்கள் நல்ல நன்முறையாக வர்றதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி.